அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு, ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, சார் தேவலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க, பாதாள லோகம் அப்படின்னு சொல்கிறாங்க, தெய்வலோகம், பித்திருக்களுடைய லோகம், ஆத்மலோகம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் பூமியிலிருந்து எந்த திசையில் இருக்கின்றது, எவ்வளவு தொலைவில் இருக்கின்றது, ஒரு மரணமடையும் ஆத்மா இறந்ததற்கு பிறகு சொர்க்கலோகம் போய் சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை பித்திருக்களுடைய லோகத்தை போய் சென்றடையணும்னாலோ எவ்வளோ நாள் பிரயாணப்படணும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு 18 மாதங்கள் ஆகும், சில பேர்னா 1.5 வருஷம் ஆகும், அவங்க பிரயாணம் பண்ணுவாங்க, ஒளியின் வேகத்தில் போவாங்க, அப்போ தான் போய் சென்றடைவாங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மகாளி அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் கிளம்பி வருவாங்க, பிரயாணம் பண்ணி வருவாங்க, வந்துட்டு இந்த கங்கையில் ஃபஸ்ட்டு இறங்குவாங்க, அதுக்கப்புறம் அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, இப்படிலாம் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, இதெல்லாமே குழப்புதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவதுங்க, பூமியிலிருந்து எந்த திசையில் தெய்வலோகம் இருக்கின்றது, ஆத்மலோகம் இருக்குதுன்னு தேடினீங்கன்னா கடைசி வரைக்கும் தேடிட்டு மட்டும்தான் இருப்பீங்க. நீங்கள் பார்ப்பது நட்சத்திரங்கள், கோள்கள், பால்வெளிகள், இதை மட்டும்தான் பார்ப்பீங்க. வேற ஒரு புதிய லோகத்தை நீங்கள் சொல்லும் அந்த தெய்வ லோகத்தை கண்டுபிடிக்க முடியாது. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து ஒரு நேயராக இருக்கின்றீர்கள், உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ், நிறைய பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தெளிவின் வழியால் கிடைச்சிருக்கு. இந்த தெளிவின் வழி என்பது இன்னும் நிறைய மக்களை சென்றடைய வேண்டும், அது அவர்களுக்கு ஞானத்தை அபிவிருத்தி செய்யும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா, இந்த சேனல் என்பது வளர்ச்சி அடைய வேண்டும், அதற்கு என்னுடைய உள்ளுணர்வு இந்த சேனலுக்கு உதவச் சொல்கிறது அப்படிங்கும் பட்சத்தில் இந்த சேனலுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதனோட வளர்ச்சிக்காக தெளிவின் வழிக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். மாதம் 50 ரூபாயிலிருந்து உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள், உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை, உங்கள் மாற்றத்திலிருந்தே தாருங்கள், அதுதான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி. இப்போது ஒரு சின்ன கண்ணாடி ஜக் எடுத்துக்கோங்க, அதில் என்ன பண்ணுறீங்க, சிகப்பு கலரில் ஒரு பெயிண்ட் ஊற்றிக்குங்க, அதுக்கப்புறம் பச்சை கலரில் ஒரு பெயிண்ட் ஊற்றுங்க, ப்ளூ கலரில் பெயிண்ட் ஊற்றுங்க, மஞ்சள் கலரில் பெயிண்ட் ஊற்றுங்க, ரெட் கலரில் பெயிண்ட் ஊற்றுங்க, இதெல்லாம் இது மாதிரி ஒரு 7 கலர் ஊற்றி என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு வெள்ளை கலரில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு வெள்ளை கலரில் நீங்கள் அந்த ஜக்கில் பார்க்குறீங்க, அந்த வெள்ளை கலரில் பெயிண்ட் இருக்குது, எல்லாம் கலந்த பெயிண்ட். இப்போ அந்த 7 நிறங்களும் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெள்ளைக்குள்ளே தான் அத்தனையுமே இருக்குது இல்லையா, ஒரு வெள்ளை வெளிச்சத்தில் 7 நிறங்களாக பிரியுது இல்லையா, அந்த மாதிரி அந்த 7 பெயிண்ட்டும் அந்த வெள்ளையாக மாறி இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்க்கக்கூடிய நபர் ஒரு பச்சை நிறம் அப்படின்னு சொன்னால் என்னவோ அந்த பச்சை நிறத்தினுடைய அலைவரிசையாக நீங்கள் மாறுறீங்கன்னு வைங்க. இப்போ அந்த ஜக்கை பார்க்கும்போது வெள்ளையாக தெரியாது, பச்சையாக மட்டும்தான் தெரியும். அந்த வெள்ளை நிறத்துக்குள்ளேயே கலந்துருக்குதே மஞ்சள், சிகப்பு, ஆரஞ்சு கலர், இது எதுவுமே தெரியாமல் பச்சை கலர் மட்டும்தான் தெரியும். இப்போது என்னென்னா சிகப்பு கலரில் நீங்கள் உங்களோட அலைவரிசை மாற்றிக்கிறீங்க, அப்போ அந்த ஜக்கை பார்க்கும்போது சிவப்பு மட்டும்தான் தெரியும், மற்ற நிறங்கள் என்பது உங்கள் கண்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் சிகப்பு அப்படிங்கிற ஒரு நிறத்திலிருந்து பார்க்குறதுனால, அதற்கு ஒரு தனித்துவமான அலைவரிசை இருக்கிறதுனால, அந்த வெள்ளை நிற பெயிண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிகப்பை மட்டும்தான் அது காமிக்கும், மற்ற நிறங்கள் அனைத்தையும் அது ஃபில்டர் அவுட் பண்ணிடும். இது ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். அப்போ அது மாதிரி தான் நீங்கள் ஒரு மனிதனாக ஒரு உடல் மற்றும் மனதில் வந்து இது ஒரு போர்வையை போர்த்திட்டு நீங்கள் ஒரு அனுபவத்தில் இருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது, இந்த அலைவரிசைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய நிஜம் என்பது பொருளியல் நிஜத்தை மட்டும்தான், ஃபிசிக்கல் ரியாலிட்டி மட்டும்தான் பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போனீங்கனாலும் ஒரு பால்வெளியிலிருந்து இன்னொரு பால்வெளிக்கு போகலாம், இன்னொரு பால்வெளியிலிருந்து இன்னொரு பால்வெளிக்கு போகலாம், அது போய்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வேறொரு லோகத்தை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா வேறு லோகம் என்பது வேறொரு அலைவரிசையில் இருக்கின்றது. இப்போது இந்த உடல் மனத்தை வந்து பிரிச்சிட்டிங்க, நீங்கள் ஒரு ஆத்மசக்தியாக மாறிட்டீங்க அப்படிங்கும்போது உங்கள் அலைவரிசையும் மாறிக்கொள்ளும். உங்கள் அலைவரிசை மாறிக்கொள்ளும்போது நீங்கள் என்ன அலைவரிசையில் இருக்கீங்களோ அதற்கேற்ற நிஜத்தை நீங்கள் வெளியில் பார்ப்பீங்க. உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு உடல்லிருந்து ஒரு ஆத்மாவாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆத்மலோகத்திற்குண்டான அலைவரிசையாக நீங்கள் வெளியில் நிஜத்தை பார்ப்பீங்க. அப்போது அந்த அலைவரிசைக்கு மற்ற எல்லா லோகங்களும் வந்து ஃபில்டர் ஆகிடும். ஆனால் உயர்ந்த அலைவரிசை அப்படிங்கும்போது அவர்களால் உங்களை வந்து கவனிக்க முடியும், நீங்கள் அவங்களை கவனிக்கிற திறன்கள் இல்லைனா, ஏன்னா இது வந்து பூமிங்கிறது ரொம்ப குறைந்த அலைவரிசை. ஆனால் உயர் பரிமாணங்கள் செல்ல செல்ல மனிதர்களை அவங்க வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பீயிங், ஒரு மின்காந்த உயிர்களாக அவங்க பார்க்க முடியும். அது வேறு விஷயம், அந்த சப்ஜெக்ட்குள்ளே போக விரும்பல. ஒரு ஆத்மாவாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும் நிஜம் அனைத்தும் ஆத்மலோகமாக தான் தெரியும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வேறெங்கோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷனாக நம்ம மனிதனுக்குண்டான அலைவரிசையிலிருந்து ஆத்மலோகத்தை தேடுகிறீர்கள். அது நம் அலைவரிசைக்கு உட்பட்ட நிஜமாக இருக்காது. நம்மளுடைய புலன்கள் என்பது வந்து
பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இணைஞ்சங்களையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பூமின்ற பொருளியல் நிஞ்சத்தை மட்டும்தான் கண்ணில் காமிச்சிட்ருக்கு. நீங்கள் எங்கள் டெலஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னாலும் எவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞான கருவிகளை வச்சு பார்த்தீங்கனாலும் யூ ஆர் ஒன்லி கோயிங் டு சி தி ஃபிசிக்கல் ரியாலிட்டி, சரிங்களா? அதற்கு நம்ம அலைவரிசை என்பது மாற வேண்டும், உயர வேண்டும். அப்போ தான் வந்து இந்த புலன்கள் மூலமாக நீங்கள் என்ன பார்க்க முடியுமோ அதை பார்க்குறீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். அப்போ பிரபஞ்சம் என்பதும் வந்து என்னென்னா அந்த எல்லாம் கலந்த அந்த ஒரு வெள்ளை பெயிண்ட் மாதிரி, அதுலேயே எல்லா நெஞ்சங்களும் கலந்துருக்கு. அப்போது ஆத்மலோகம் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. என்ன உங்களோட புலன்கள் அதை ஃபில்டர் பண்ணிக்குது. தெய்வலோகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா தோ இங்கே தான். பாதாள லோகம், இந்திரலோகம், எல்லா எந்த லோகத்தை சொல்கிறீங்களோ எவ்வளோ லோகங்கள் இருக்குன்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ரியாலிட்டிஸ் இருக்குது. அந்த இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ரியாலிட்டிஸும் இங்கே தான் இருக்குது. நம் புலன்கள் எதை காட்ட வேண்டுமோ அதை மட்டும் காட்டிக்கொண்டிருக்கிறது, மற்றதை ஃபில்டர் பண்ணிருச்சு. இப்போ சொல்லுங்கள், ஆத்மலோகம் வந்து சூரியத்திற்கு சூரியனுக்கு பின்னால் ஒன்று இருக்குது அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாங்களே, அது கரெக்டாக? சூரியனுக்கு பின்னால் போனால் நீங்கள் ஆத்மலோகத்தை கண்டுபிடிச்சிட முடியுமா? இல்லை ஒரு வருஷம் வந்து ட்ராவல் பண்ணி போனாங்கன்னா வந்து ஆத்மலோகம் சென்றடைவார்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஒரு மனிதன் இறந்ததுக்கு பிறகு பூமியை சுற்றி வரும் ஒரு ஆத்மாவாக இருந்து அவனோட அலைவரிசையை உயர்த்துவதற்கு நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஆண்டு எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அலைவரிசையை மாற்றுறதுக்கு அவங்க போய் சேர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகிறதுங்கிற மாதிரி தெரியும். ஆனால் அப்படி அல்ல. நீங்கள் இறந்ததுக்கு பிறகு உங்களுடைய அலைவரிசை என்பது வந்து எந்த விதமான ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் உயருதுன்னு சொன்னால் நீங்கள் அப்போதே சாந்தி அடைவீர்கள், அப்போதே ஆத்மலோகத்தில் இருப்பீர்கள். தெர் இஸ் நோ டிஸ்டன்ஸ். இந்த தூரம் நேரம் அப்படிங்கிறதெல்லாம் பூமிக்கு சொந்தமான நிஜம், பொருளியல் நிஜத்துக்கு சொந்தமான நிஜம், சரிங்களா? அப்போது நீங்கள் எங்கே தேடினீங்கனாலும் பூமியை மட்டும்தான் தெரியும். ஏன்னா பூமியை மட்டுமே பார்க்கக்கூடிய, பூமியை மட்டுமே காட்டக்கூடிய திறனில் உங்கள் புலன்கள் ஒன்று. மற்ற ரியாலிட்டிஸை பார்க்குற திறனில் உங்களோட புலன்கள் கிடையாதுங்கும் போது நீங்கள் பார்க்க முடியறதில்லை. அப்போ இந்த தியரிஸ் எல்லாம் வந்து இவ்வளோ வருஷம் ஆகும், அப்புறம் வந்து இங்கிருந்து அங்கே ட்ராவல் பண்ணி வருவாங்கன்றதெல்லாம் வந்து இட் இஸ் ஜஸ்ட் மிஸ்இன்டர்ப்ரிட்டேஷன்ஸ், புரியுதுங்களா? இல்லைனா ஒரு கதை வடிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. பட் இது வந்து என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் எனக்கு அளிக்கும் ஞானம், சரிங்களா? இதில் ஒரு தெளிவு வருதா? அப்போ ஆத்மலோகம் எங்கே இருக்குது? என் கணவர் எங்கேயோ ஆத்மலோகத்துக்கு அங்கே போயிட்டார், வானத்தை தூ நீங்கள் பார்க்க தேவையில்லை, நட்சத்திரத்துக்கு மேலே போயிட்டாரான்னு பார்க்க தேவையில்லை. அதெல்லாம் இல்யூஷன்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு புரிதல் இன்மையில் அப்படி பண்ணுறீங்க. இங்கே இருக்கார், உங்கள் வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறே வருது இல்லையா? இறந்தவர்கள் நம்ம வீட்டிலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உண்மையில் அவர்கள் அவர்களோட லோகத்தில் இருக்காங்க, நீங்கள் உங்களோட லோகத்தில் தான் இருக்கிறீர்கள். என்ன, அவர்கள் லோகத்திற்கும் உங்களோட லோகத்திற்கும் வந்து ஒரு மெர்ஜ் ஆகிற ஒரு அலைவரிசையில் உங்களோட புலன்கள் இருந்ததுன்னு சொன்னால், ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருந்ததுன்னு சொன்னால் உங்கள் அன்புக்குரியவரை உங்கள் அருகில் இருக்கிறத பார்ப்பீங்க. பட் ஹீ எக்ஸிஸ்ட் இன் ஹிஸ் ரியாலிட்டி, யூ எக்ஸிஸ்ட் இன் யோர் ரியாலிட்டி. உங்கள் நிஜத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், அவர்களோட நிஜத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். என்ன, ஒரு மனுஷனாக ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருந்தீங்கன்னா இரண்டு நிஜங்களுக்கு உண்டான இடைவெளிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கும். உங்களுடைய தற்போதைய அலைவரிசையை விட நான்கு மடங்கு உங்களுடைய அலைவரிசை உயரும்போது உங்களுக்கும் அந்த ஆத்மாக்களுக்கு உண்டான அந்த டிஃப்ரெண்ட் செப்பரேஷன் அப்படிங்கிறது, பிரிவு அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அன்புக்குரியவர்கள் எங்கேயோ போயிட்டாங்கன்னு வானத்தை பார்த்துட்டு இருக்காதிங்க, நட்சத்திரத்தை பார்த்துட்டு இருக்காதிங்க, சூரியனுக்கு பின்னாடி இருக்காரெல்லாம் பார்த்து பண்ணாதீங்க. அது தட் இஸ் நாட் த ட்ரூத். அவங்க இங்கேயே இருக்கிறாங்க, நம்ம புலன்களை அவங்கள ஃபில்டர் பண்ணியிருக்குது, உருவமற்ற ஆத்மசக்தியாக இருக்காங்க, அதனால் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. பட் தே எக்ஸிஸ்ட், அவங்களோட லோகம் இங்கே தான் இருக்குது, சரியா? தேங்க்யூ. இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் செஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு நீங்கள் ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். பொதுவான ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் பதில்கள் இதுக்கெல்லாம் வந்து எந்த கட்டணமும் கிடையாது. எந்த கேள்வி வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை வாட்ஸ்அப்க்கோ டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, சரிங்களா? தனிப்பட்ட ஆலோசனைகளுக்கு மட்டும் பெய்ட் கவுன்சிலிங். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.